Hey guys, welcome to Shara YouTube channel. I am Shara. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லா இடத்துலயும் most popular-ஆ இருக்குது Dalgona coffee. இங்க பார்த்தால சோஷியல் மீடியா திறந்தாலே ஃபுல்லா Dalgona பத்தி தான் இருக்கு. சோ நம்மளும் பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொல்லி Dalgona coffee வந்து ரெடி பண்ண போறோம். அதுவும் இல்லாம இது Dalgona coffee-ல இருக்க எல்லா இன்கிரிடியன்ட்மே வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட் ஈஸியா கிடைக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் தான். சோ நம்ம வந்து இன்னைக்கு Dalgona coffee எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போறோம். Dalgona coffee எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து எப்பவுமே விஸ்க் பண்றதுக்கு இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்போதான் ஈஸியா நமக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி தட்டோ இது மாதிரி ஈஸியான ஒரு குட்டி பவுல் எடுத்தா நமக்கு அவ்வளோ வராது. சோ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், ப்ரூ பேக்கெட் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். நாங்கள் வந்து சன்ரைஸில் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதில் அவ்வளோவா வந்து ஃப்ளஃபியாக வரலன்னு சொன்னாங்க. ஸோ ப்ரூவில் வந்து நல்லா வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ப்ரூ யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டு பேர் குடிக்கிறதுனால நாங்கள் ரெண்டு ஸ்பூன் ப்ரூ எடுத்திருக்கோம். ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. இது ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஸ்பூன்லாம் இருக்குது. ஸோ ஃபுல்லாத்தையும் கொட்டிடலாம். இப்போ நம்ம எத்தனை ஸ்பூன் இது எடுத்துருக்கோமோ அவ்வளோ ஸ்பூன் ஜீனி எடுக்கணும். இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு மேபி ஜீனி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு டம்ளரில் ஹாட் வாட்டரும் ஹாட் மில்க்கும் எடுத்திருக்கு. நான் வந்து ஹாட் மில்க்கில் எனக்கு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஐஸ் டீயாக குடிக்கணும், ஐஸ் காஃபியாக குடிக்கணும் அது மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மில்கை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும், ஒரு கோல்டு காஃபி லுக்கு கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஹாட் வாட்டரை இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டனால ரெண்டு ஸ்பூன் போடுறேன். ஸோ இது நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டாக இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம விஸ்க் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து நல்லா நம்ம வந்து விஸ்க் பண்ணணும். டா இது மாதிரி நல்ல இது எவ்வளோ நேரம் எனக்கு வந்து அந்த ஃப்ளஃபி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்போ 1 மினிட்க்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன், எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இதுக்கு கொஞ்சம் கேரமலைஸ் ஆகி வந்திருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு 2 மினிட் ஆகிருக்கு. வீடியோ எடுத்து ப்ளஸ் இது பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாக வருது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அவளுக்கு அவ்வளோ வந்து ஃப்ளஃபி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் கழிச்சு எப்படி வருதுன்னா இது மாதிரி வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேரமலைஸ்டாக இருக்குன்னு. இந்தா பாருங்க எப்படி இருக்கு, எப்படி வந்திருக்குன்னு. இது மாதிரி தான் வரணும். எனக்கு வந்து ஒரு 4 மினிட் ஒரு 4 மினிட்குள்ளேயே வந்துருச்சு இப்படி. ஸோ இப்போ நம்ம வந்து பாலில் போடுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பபுள் பபுளாக வந்திருக்குன்னு. இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இது மாதிரி இந்த பாருங்க இப்படி இருக்கணும். இப்போ நம்ம பாலில் பண்ணுவோம், பாலில் ஊற்றி நம்ம இது போடுவோம். இது மாதிரி 2 கப் எடுத்துக்கோங்க. கப்பில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து Dalgona ட்ரை பண்ணுறீங்கன்னா சில்வர் டம்ளரில் பண்ணால் அந்த அழகாக தெரியாது. ஸோ நீங்கள் கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் Dalgona போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். அப்புறம் குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். நம்ம உண்மையாகவே Dalgona தான் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம காய்ச்சின சூடாக இருக்க பாலை இதில் ஊற்றுறோம். இது நல்லா காய்ச்சினது. ஸோ இவ்வளோ ஊற்றிருக்கேன் நான். இப்போ இந்த Dalgona நம்ம இந்த பண்ணி வச்ச இந்த க்ரீமை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இது ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, இது வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ டக்குனே முடிச்சிருங்க, இது உள்ளே போகாது. ஸோ நம்ம பயப்படாமல் போடலாம்.
இப்போ நான் வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். பால் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா இந்த க்ரீம் வந்து ரொம்ப மேலே இருக்க மாதிரியும், நீங்கள் எவ்வளோக்குள்ளவே மேலே சில பேர் பொங்கி வரணும்னு நினைப்பாங்க, அதனால் நீங்கள் பால் அதிகமாக ஊற்றிட்டு க்ரீம் அப்படி போட்டுக்கலாம். ஸோ நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இன்னொரு ப்ளூ எடுத்து கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டு விட்டுக்கிறேன். இது சும்மா ஒரு அழகுக்காக. இதில் நீங்கள் ஷேப் ஹார்டின் ஷேப்லலாம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். இது நல்லா அந்த க்ரீமெல்லாம் உள்ளே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த காஃபி எப்படி இருக்குன்னா நம்ம காஃபி டேயில் கெஃபே காஃபி டேயில் குடிக்கிற காஃபி டேஸ்டில் இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம நார்மலாக குடிக்கிற காஃபிக்கும் இதுக்கும் கொஞ்சம் லைட் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த அந்த நம்ம போட்ட அந்த காஃபி தூளோட ரா ஸ்மெல் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லீவ் டைத்தில் வந்து உங்கள் வீட்டில் இருக்க ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இது வந்து நீங்கள் எப்படி குடிக்கலாம்னா கூலிங்காக கூட குடிக்கலாம். கூலிங் எப்படி குடிக்கணும்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இந்த பாலையை ஊற்றி ஜில்லாக இருக்க பாலையை ஊற்றி குடிக்கலாம். இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா காஃபி வேண்டாம்னு சொல்கிற குழந்தைங்க கூட குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோல்டு காஃபி மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களும் இப்போ நீங்கள் பண்ண வீடியோ, நீங்கள் பண்ண டல்கோனா காஃபி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வேறு காஃபி பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்ணி இதை விட ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் இது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை.